ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வாஸ்மிட் சேனல். இன்னைக்கு நம்ம காலிடேட் வெயிட் லாஸ் சவாலோட 21 டே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க வந்து நேத்து சொன்ன மாதிரியே எங்களோட சிங்கிள் மீல தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இன்னுமே சிங்கிள் மீல் தான், நேத்துமே சிங்கிள் மீல் தான். சோ நாங்க சீட்டிங் இல்லாம ஸ்ட்ரிக்டா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நாள் என்ன அப்படினு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெயிட்ட பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் அவரோட வெயிட்ட பார்த்துட்டு வரலாம். 21 டே என்னோட வெயிட். சோ என்னோட வெயிட் பார்த்திருப்பீங்க. இப்போ என்னோட வெயிட்ட பார்த்துட்டு வந்துருங்க. சோ இஸ் இன்னைக்கு 21 டே அவங்களோட வெயிட். வாவ், 87.90. என்ன பண்றது, அப்படிதான் ஆகும்ல. சோ என்னோட வெயிட்டையும் பாத்திருப்பீங்க. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவருக்கு வந்து நல்லாவே கம்மி ஆயிருக்கு. நல்லாலாம் இல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு 650 கிராம்ஸ் கம்மி ஆயிருக்கு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 kg மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நான் சொன்னது. சோ அந்த மென்சஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்குற விஷயங்கள், அந்த 1 kg 2 kg குள்ள ஏறி இறங்குற விஷயங்கள் நடக்கும். இதனால வந்து பெண்கள் எப்பவுமே வந்து அந்த மன உளைச்சல்லயே இருப்பாங்க வெயிட் பாக்கும்போது. அதனாலதான் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்றது. எனக்கு சில நாட்கள் வந்து கிடைக்காம கூட போகலாம். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து போயிட்டேதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி ரிசல்ட் எப்பவுமே கிடைக்கும் யோசிக்காம உங்க டயட்ல மட்டும் ஸ்ட்ரிக்டா டிராவல் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் லாஸ்ட்ல கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஃபாஸ்டிங் இருக்க போறோம், 23:1 நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, சிங்கிள் மீல் இருக்க போறோம் சொல்லும் போது சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, கோகனட் ஆயில் குடிக்கலாமா, லெமன் ஜூஸ் குடிக்கலாமா, நம்மளோட ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க மொபைலுக்கும் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஆமா, பர்சனலாவும் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சோ இது வந்து எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படின்னா, கம்பல்சரி நீங்க உங்களோட ஃபாஸ்டிங் டைம்லயும் உங்களோட தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதும் லெமன் ஜூஸோ இல்ல ஆப்பிள் சிடார் வினிகர் குடிக்கிறதோ கம்பல்சரி எடுத்துருங்க. ஸோ நீங்க என்னதான் ஃபாஸ்டிங் 23:1 இல்ல ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்தாலும் உங்களோட அந்த மார்னிங் டெய்லி ருட்டீன் என்னவோ அதை கம்பல்சரி பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம வயிறை ஃபில் பண்ணிக்கிறதுக்கோ பசி அடங்கிறதுக்கோ நம்ம இது எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களை எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் ஏன் குடிக்கிறோன்றது நம்ம சேனல்ல வீடியோவே போட்டிருக்கோம். அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது. ஸோ அது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை பேர்ன் பண்ற பவர் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டிங்ல வந்து ஃபேட்டை தான் பேர்ன் பண்ண போறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி டிராப்பிங் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த ஃபேட் அதிகமா இருக்கிற, அதாவது குட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் வந்து அந்த ஃபேட் பேர்ன் ஆகிற பவரை வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஏதாச்சும் கார்போஹைட்ரேட்டோ ஸ்வீட்ஸோ எடுத்து உங்க ஃபாஸ்டிங்க வந்து பிரேக் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாஸ்டிங்ன்றது இல்ல, கீட்டோ மோட நீங்க பிரேக் பண்ணல, ஃபேட் பேர்னிங் தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா சில பேர் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்க. ஸோ அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களை வந்து எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். அது வந்து உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகுறது. ஸோ அதை எடுக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கணும், வெயிட் லாஸும் இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயங்களை கம்பல்சரி அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே ஃபாஸ்டிங்கோ எதுவா இருந்தாலும் தேங்காய் எண்ணெயும் லெமன் ஜூஸும் குடிக்காம இருந்துடாதீங்க. இது வந்து நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட உடம்புல இருக்க சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் லாஸை வந்து ஹெல்த்தி வேல நம்ம வந்து பண்றோம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் குடிக்கிறதுனால. ஓகேவா? ஆமாம். ஸோ அதோட சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே பாருங்க, நீங்க உங்களுக்கே புரியும். ஸோ இன்னைக்கு எங்களோட மோட்டிவேஷன்லாம் எதுவும் இல்லை, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தான் எங்களை மோட்டிவேட் பண்றீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என் ஃபேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கு, உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் பட் எனக்கு தெரியல, நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து பர்டிகுலராக வந்து இவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்ல தெரியல. நானும் லாஸ்ட்ல வந்து கண்டிப்பாக என்ன யாரெல்லாம் ரொம்ப இது பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்படியே சொல்லி ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றதுக்கு. பொதுவாக எல்லாருமே சொந்தங்கள் தான், கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி தான் சொன்னீங்க. பாக்குறவங்களா இருந்தாலும் கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அத்தனை கவுண்ட் நம்மளுக்கு போகும்போது அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். இத்தனை பேர் பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து வீடியோல வரவே மாட்டேன்னு தான் சொல்லி இருந்தேன், பட் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய கொஞ்சம் பேர் எனக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து இங்க ஃபேன்ஸ் இருக்கிறத விட இங்க தான். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இது பண்றதுனால தான் நான் வந்து டெய்லி வரதுக்கே நானே இப்போ ஓகே அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கு காரணம் நீங்க தான், அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் இருந்தோம். இவங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குண்டா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ எனக்குள்ள ஒரு தாழ்வு பண்ணுவாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டேன், யாருக்குள்ளே பேச மாட்டேன். ஸோ எப்பவுமே வந்து ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு போறோமோ, இங்கே உட்காரமோ, இப்படி பண்றோமோ, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், எதுவாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்க வெயிட் லாஸ் ஆக ஆக அது எல்லாமே சுத்தமாக உடைச்சிட்டு தான் நான் வெளியே வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்க டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருவீங்க, ஈஸியாவே வரலாம். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்க புது புதுசா போடும்போது, ஸோ உங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது, உங்களோட பாடி ஸ்டைல் அந்த லுக்ல சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்குள்ளேயே அந்த கான்ஸ்டன்ட் லெவல் உங்களுக்குள்ளேயே வந்துடும்.
நீங்க எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பிப்பீங்க, நாலு பேர் உங்களை கேட்க கேட்க அந்த எப்படி சொல்றது நமக்குள்ள வந்து சும்மா சாதிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சூப்பரா நம்ம பண்ணிட்டு இப்படிதானா போகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும். அதனால இந்த டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, அந்த பெனிஃபிட் என்ன அந்த அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்றது பாத்துடலாம். ஒரு வீடியோ எடுக்க விடாம என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வீடியோ எடுக்கடா, வீடியோ எடுக்க விடாம ஏமா. சரி சரி உண்டு வசா, நானா வீடியோ எடுத்து. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மீல் மட்டும் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில மீல் எடுக்க போறதுல மதியமே எடுக்க போறதுல கொஞ்சம் ஈவினிங் தான் எடுக்க போறோம். மார்னிங் வந்து ரெகுலரா குடிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயும் லெமன் ஜூஸும் நாங்க ரெண்டு பேருமே வந்து குடிச்சோம். இது வந்து நிறைய பேர் குடிக்க கூடாது குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும், கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. சோ இது வந்து நம்ம சும்மா வயிறு ஃபில் பண்றதுக்கோ பசி இறங்கறதுக்கோ நம்ம குடிக்கல. சோ இது வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் ரீசனும் பிளஸ் நம்ம ஹெல்த்துக்காக சில விஷயங்கள் சில ப்ராசஸ்க்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்க ரெகுலரா ஃபாஸ்டிங் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த ரெகுலரா மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்ணிடுங்க. சோ இதனால உங்க பிரேக்கிங் அஃபெக்ட் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நாங்க எடுத்துட்டோம். சோ இது என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் டீடைலாவே வந்து நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வீடியோலயே சொல்றேன் பாருங்க. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆகுது, ரெண்டு ரெண்டரை இருக்கும் நினைக்கிறேன். இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் தீரன் வந்து சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டானா அதாவது அவன் உருன்னு இருக்கிறேன். அதனால நான் போயிட்டு இப்போதான் சிக்கனை வாங்கிட்டு வந்தேன், அதே மாதிரி கொஞ்சம் டயட் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் டைமிங் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். ஸோ அது என்ன ரெசிபி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன், பாப்போம் ஏதாச்சும் செஞ்சாங்க அப்படின்னா ரெசிபியா எடுத்து போடுறேன். சோ அது என்னன்றதும் அப்படியே பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்து வந்து 4:30 மணிக்கு தான் நாங்க சாப்பிட்டோம். சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அதே டைமிங் தான் சாப்பிட மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் லேட்டாவே கூட சாப்பிட மாதிரி இருக்கும். பாக்கலாம் சார். இன்னைக்கு நம்மளோட 21 மதிய மீல் என்ன அப்படின்றத அப்படியே பாத்துடலாமா. இரா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஸ்மெல் பயங்கரமா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முட்டை குடிச்சிட்டு இருக்கு. அதான் சிக்கனே வாங்கி வந்தேன், எனக்கு தெரியாதா அதுல என்ன டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்க தெரியல. ஸ்ட்ரைட்டா பண்ணல, சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண கொஞ்சம். வாவ், ஓ அப்படியே கடையிலேயே பண்ணிட்டேன், வேற லெவல். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கலரி காட்டேன், அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறியே. நல்ல ஒரு ஜூசியான ஸ்பைசியான சிக்கன் கிரேவியா, வேற லெவல். போ இதை தான் நாங்க இன்னைக்கு சாப்பிட போறோம். இது மட்டுமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? அப்படியே கேமரா விட்டு டர்ன். என்ன அடுக்கி வச்சிருக்கிற? அடுக்கி வச்சிருக்கியா, வேற லெவல் இரானியே. சுபன்சி, இவங்க வந்து சிக்கன் கட்லெட் பண்ண போறியா? சோ சிக்கன் கட்லெட் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க சிக்கன் கட்லெட் முறைப்படி சாஸ்திரங்கள் சம்பிரதாயப்படி செய்ய போறல. அதே மாதிரி கீழே வந்து சென்னா குண்டி போட்டு தொக்கு பண்ணிருந்தாங்க. ஓ, சோ அந்த மிளகாத்தூள் போட்டா? ஆமா, சிக்கனே அந்த மிளகாத்தூள் போட்டுதான். நம்ம வீட்டுல இருந்து இல்ல, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா இருக்கு அந்த முருகத்தூள் டேஸ்ட். சோ இந்த தொக்குல வந்து முட்டை ஆல்ரெடி நான் வேக வச்சிட்டேன். சிக்கன் எடுத்துக்கறாங்களா இல்லன்னு தெரியல. முட்டை வேக வச்சிருக்கியா? ஆமா, அதோ. ஓஹோ, பாரா முட்டையா? சோ வந்துட்டு முட்டையில அந்த சன்னா புனிய ஸ்டஃப் பண்ணி சும்மா செய்யலாம் அப்படி சொல்லி ஏதாவது யோசிச்சு. சும்மா செய்ய போறியா? காஃப் குத்துடா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது அவங்க நிறைய பேர் தோசை கேட்டிருந்தாங்க, அந்த பீட்ரூட் தோசை கேட்டிருந்தாங்க. அது பண்ணுவேன் தான் நான் நினைச்சேன். இல்ல, இன்னைக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு காலையில இருந்து. சோ அதனால வந்து எங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. சிக்கன் கூட வந்து நான் கையில சாப்பர்ல வச்சு டி டி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இந்த கட்லெட் ரெசிபி வந்து வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து எந்த ஒரு மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பாலியோ விதிமுறைப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி தட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று படாமல் அப்படியே வடை மாதிரி கட்லெட் மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. வடை என்ன சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் தான் செய்கிறோம் நாங்கள், வேற லெவலில் இருக்குது ஸ்மெல்லு எல்லாமே. ரெடி ஆயிடுச்சு. அம்மா அப்பா அண்ணன் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு பாருங்க. கட்லெட்டு
சிக்கன் கட்லெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. எப்படி இது நெய்ரா ஏதோ செஞ்சிட்டு இருக்க? ஸ்டஃபிங் முட்டை சென்னா குனி, சென்னா குனி ஸ்டஃபிங் மசாலா முட்டையோ? ஆமாம். பாருறா என்ன பண்ணுவ இப்போ இதை? அதே சாப்பிட வேண்டியதான். அப்படி கட் பண்ணிட்டேன், அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி தர்மா பண்ணவே இல்லையா? ஓஹோ, ஒழுங்காக பண்ணியிருந்தேன். தர்மா வேற லெவல் இரா, திடீர் திடீர் யோசிக்கிறீ இரா. இது பேஜ் அந்த பர்மா ஃபுட் மாதிரி பிளான் பண்ணிருக்கிற போல இருக்குது. கரெக்ட்டா கட்டா சொல்றேன். அது பர்மா ஃபுட். எஸ். அதுலயும் மோஸ்ட்லி சனா குடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. அந்த சூப்ஸா? ஆமா. அப்ப அதனால தான் அந்த ஃப்ளேவரா? லைட்டா இருக்கும் நினைக்கிறேன். பா, எனக்கு தெரியாது பா. சரி, ஒரு நாள் சென்னா குனி சூப் வச்சு காட்டிறியா? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமா. நானே ஒரு டப்பா போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டப்பு டப்புனு எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? அப்படி இல்ல, நம்ம சாப்பிடுற ஃபுட் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணும்ல? ஐயோ, நிறைய சாப்பிட கூடாதுன்னு தோணுனோ? கரெக்ட், பட் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ஒரு அப்பிடைசர் பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்களும் அதே மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்டா நல்லா ரிச்சா ஹெல்த்தியா சாப்பிடுற ஒரு ஃபீல் இருக்கும். சரிமா, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. சிவசிங்க பாருங்க, சிக்கன் மசாலா அப்படியே துக்கோடு இருக்குது பாருங்க, சிக்கன் மசாலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா ஸ்டைலில் இவங்க வந்து சென்னா குண்டி மசாலா பண்ணாங்களா கீழே, அதை வந்து இவங்களுக்கு முட்டையை கட் பண்ணி பர்மா எக் மசாலா ஸ்டைலில் வந்து அப்படியே ஃபில்லிங் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலியோ முறை பண்ணி சிக்கன் கட்லெட். ஸோ இது வந்து சிக்கன் வடை, சிக்கன் கட்லெட் எப்படின்னா சொல்லிக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. இது ரெசிபி உங்களுக்கு வரும். ஸோ அவங்களுமே அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்களோட மீல இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 5:30 ஆகுது. நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 4:30 அதாவது 4 to 4:30 சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து 5:30. ஸோ 25 hours தாண்டி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் மீல் என்ன செஞ்சோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ரெசிபி நான் போட்டுறேன். அதே மாதிரி இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா இடா, எப்படி இந்த ஓல்ட் டே எப்படி போச்சு? எனர்ஜெட்டிக்காக போச்சா? கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து மெயின்டைன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே வந்து நான் குடிக்கிறது மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க பசங்க சேர்ந்து தப்பி பேசிச்சு. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து அவங்க குடிக்கிறத காட்ட போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க குடிக்கிறத இன்னைக்கு நான் குடிச்சிட்டேன். ஸோ அவங்க குடிக்கிறத அப்படியே காட்டுறேன் பாருங்க. இனையரா எப்படா சாப்பிடுறது பாத்துக்கிட்டியா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எத்தனை வாட்டி குடிச்சிட்டு இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாயில டைரக்டா படும்போது ஒரு மாதிரி இருக்கும். சோ நான் இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன் கண்ணு முடிட்டு. ஆ, கட்டு நாக்கு கீழே ஏதாச்சும் வச்சிருக்கேன். சிவசி, இந்த பசுமதி தம்பி பேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல எங்க நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நம்ம டீடைல சொல்லிட்டு உங்களுக்கு கொரியரே போட்டுலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இன்னைக்கு நாள் எங்களோட அந்த டே வந்து நாங்க முடிச்சிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா சிங்கிள் மீல முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது நாள் அவ கீழே இருக்கா தாத்தா? பண்ணுவீங்க? இன்னைக்கு நாள் முடியுது. நாளைக்கு நம்மளோட 22nd டே வந்து இன்னும் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. சொல்றேன் சேனல கொஞ்சம் இது பண்ணலாம், அது கூட சொல்ல தெரியாது.